அனைத்து நண்பர்களுக்கும் தங்கத்தமிழச்சியின் அன்பு வணக்கங்கள். சித்தர்கள் பற்றி சிந்திக்கும் பொழுது பாமரருக்கும் கூட பளிச்சென்று புலப்படும் ஒரு பெயர் என்னவென்றால் போகர். இந்த போகருடைய வரலாறு பற்றியும் இவரை பற்றிய பல ஆச்சரியமான விஷயங்களையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகள் முன்பே பிறந்தவர் போகர் என்ற மாபெரும் சித்தர். இவர் காலாங்கிநாதர் என்ற சித்தரின் சீடரும் 18 சித்தர்களில் ஒருவரும் ஆவார். இவர் பழனியில் இருக்கும் நவபாஷான சிலையை செய்தவராவார். இவரை பற்றிய தகவல் மிக ஆச்சரியத்தை கொடுக்கும். அவர் இயற்றிய சப்தகாண்டம் என்ற நூலில் 1799 1800 பாடலில் விமான தொழில்நுட்பத்தை பற்றிய குறிப்பையும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் அதை வைத்து அவர் பறந்ததையும் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, 1926 பாடலில் நீராவி இன்ஜின் வைத்து கப்பலை எப்படி இயக்குவது என்றும் கப்பலின் டிசைனிங்கையும் குறிப்பிட்டிருக்கிறார். இதை 5000 ஆண்டுகள் முன்பே தமிழன் கண்டுபிடித்து விட்டான் என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஆனால் அப்பேற்பட்ட தமிழனை நாம் மறந்துவிட்டோம் என்பது வேதனை அளிக்கிறது. தமிழனின் புகழ் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். உலகத்தின் முதல் இனமும் முதல் மொழியும் முதல் அறிவியல் விஞ்ஞானியும் முதல் மருத்துவனும் முதல் ஆன்மீகவாதியும் தமிழனே. இப்படி தமிழனின் புகழை மறந்து நாத்திகம் பேசியும் மதமாற்றம் செய்தும் தமிழனின் பெருமை மறைக்கப்பட்டு விட்டது. போகர் சித்தர்களை பற்றி சிந்திக்கும் பொழுது பாமரருக்கும் கூட பளிச்சென்று புலப்படும் ஒரு பெயர் இது. மருத்துவம், விஞ்ஞானம், மெய்ஞானம், ரசவாதம், காயகல்ப முறை, யோகாபியாசம் என்று சகலத்திலும் உச்சம் தொட்ட ஒரு சித்தர் உண்டு என்றால் அவர் போகர்தான். அகத்தியர் இவரைத்தான் முதல் சித்தன் என்று ஒரு பாட்டின் மூலம் கூறுகிறார். சமயத்தில் உதவியவர்களை பார்த்து, "கடவுளைப் போல உதவினீர்கள். என் உயிருள்ள வரை நீங்கள்தான் என் கடவுள்" என்று சொல்வோம் அல்லவா? அப்படித்தான் போகரின் செயல் திறத்தை பார்த்து இவரே முதல் சித்தன் என்று அகத்தியர் கூறியதும் உண்மையில் முதல் சித்தன் அந்த ஆதிசிவன்தான். அவனே மதுரை எம்பதியில் சுந்தரனாராக வந்து அருளி சென்றான். போகரை பார்த்து வியப்பதற்கு ஏராளமான காரண காரியங்கள் உள்ளன. பொதுவில் சித்தர் எனப்படுபவர்கள் இந்த உலகம் பின்பற்றும் ஆன்மீக நெறிமுறைகளை புறம் தள்ளியவர்கள். ஆலயம் செல்லுதல், விக்கிரகங்களை பூஜித்தல், ஆசார சடங்குகளில் நாட்டம் கொள்ளுதல் என்பதெல்லாம் விடுத்து தங்களுக்குள்ளேயே இறைவனை கண்டு இன்புற்றவர்கள். ஆனால் இதில் போகர் பெரிதும் வேறுபட்டே தெரிகிறார். பல சித்தர்கள் போல் இவரும் ஒரு சிவ தொண்டரே. அதே சமயம் அன்னை உமையை தியானித்து அவள் அருளையும் பெற்றவர். அவளது உபதேசம் கேட்டு பழனிமலைக்கு சென்று தவம் செய்து முருகனை தண்டாயுதபாணியாகவே தரிசனம் செய்தவர். உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக தான் தரிசித்த தண்டாயுதபாணிக்கு நவபாஷாணத்தால் சிலை எடுத்தவர். பாஷாணங்களை கட்டுவது என்பது சாதாரண விஷயமல்ல. ஒவ்வொரு பாஷாணமும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணம். அவைகளை உரிய முறையில் சேர்ந்து பிசைந்தால்தான் உறுதியான ஒரு பொதுவான பாஷாணம் உருவாகும். இதை நயனங்களால் பார்த்தாலே கூட போதும். அதிலிருந்து வெளிப்படும் நுட்பமான கதிர்வீச்சு கண் வழியாக உடம்பின் உள்ளும் உடம்பின் புறத்திலும் படிந்து நலம் ஏற்படும். இதன் மேல் பட்டு வழியும் பொருள் எதுவாயினும் அதுவும் மருத்துவ குணம் கொண்டு தீராத வியாதியையெல்லாம் தீர்த்து வைக்கும். உயர்வான பாஷாணங்கள் 9 தேர்வு செய்து அதை கொண்டு போகர் செய்ததுதான் பழனி முருகனின் மூல திருவுருவம். அவ்வாறு செய்ததோடு அல்லாமல் அவ்வுருவத்திற்கு ஏற்ற வழிபாட்டு முறையை ஒரு புதிய சித்தாந்தமாகவே உருவாக்கி அதையும் நடைமுறைப்படுத்தியவர் போகர். மனித பிறப்பானது கோள்களால் நிர்வகிக்கப்படுவதை உணர்ந்து அந்த கோள்களின் குணங்களை கொண்ட 9 பாஷாணத்தை தேர்வு செய்து அதிலிருந்து தண்டாயுதபாணியை செய்து கோள்களை ஓர் உருவுக்குள் அடக்கி பூட்டியவர் போகர் என்றும் கூறுவர். தண்டாயுதபாணியை எவர் வந்து தரிசித்து வணங்கினாலும் நவ கோள்களையும் ஒரு சேர வணங்கிய ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு உண்டாவது. இதனுள் அடங்கி கிடக்கும் இன்னொரு நுட்பம். இப்படி பழனியம்பதியில் முருக வழிபாட்டிற்கு களம் அமைத்த போகரின் வாழ்க்கையும் ஒரு வகையில் நவரசங்களால் ஆனதுதான்.
பழனியம்பதியின் சித்த விலாச கணக்குப்படி வைகாசி மாதத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்த போகரின் பிறப்பு மூலம் பற்றி பெரிதாக செய்திகள் இல்லை. ஆனால் நவ சித்தர்களில் ஒருவரான காலாங்கி நாதரின் மாணவர் இவர் என்பது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு செய்தி. அதை இவரது அரிய நூல்களுள் ஒன்றான போகர் 7000 எனும் நூலின் வழியாக அறியலாம். பதினெண் சித்தர் வரிசை தோன்றுவதற்கு முன்பு நவ சித்தர்களே பிரதானமாக கருதப்பட்டனர். மேருமலைதான் இவர்களின் யோகஸ்தலம். மேருவும் இமயமும் உலக பற்றில்லாத சித்த புருஷர்கள் பெருமளவு சஞ்சாரம் செய்யும் ஒரு வெளியாகவே விளங்கியது. இங்கேதான் நவநாத சித்தர்கள் வசித்து வந்தனர். அவர்களுள் ஒருவர் காலாங்கிநாதர். காலாங்கிநாதர் போகர் வந்த சமயம் மகா சமாதியில் இருந்தார். போகர் சமாதியில் உள்ள காலாங்கிநாதரை வணங்கி அவ்விரு மலைகளிலும் பல தாது வகைகளை தேடி கண்டுபிடித்தார். அதை கொண்டு பல காயகற்பங்களை செய்து தானே உண்டு பார்த்து அதன் பயனையும் உடனே அடைந்தார். இதனால் அவரது தேகம் மிகவும் திடமாகியது. மேலும் வான்வெளியில் பறப்பது, நீர்மேல் நடப்பது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் மிக மிக சாதாரணமாகியது. இதனால் போகருக்குள் கர்வம் துளிர்விட்டது. துரோணருக்கு ஓர் ஏகலைவன் போல தானும் குருவை வணங்கி அந்த அருளாலேயே பல தாதுக்களை கண்டறிந்து விட்ட ஒருவன் உண்மையில் காலாங்கிநாதருக்கு சீடர்கள் இருந்திருந்தால் அவர்கள் கூட இப்படி எல்லாம் அறிந்திருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் நினைக்க தொடங்கிவிட்டார். இதனால் அந்த மலை தளத்தில் பணிவாக பார்த்து பார்த்து நடந்தவர் நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்தி நடக்க ஆரம்பித்தார். மேறு மலையிலும் இமயமலையிலும் சூட்சம வடிவில் பல நூறு சித்த புருஷர்கள் தவம் ஏற்றி வந்தனர். அவர்களில் பலரது தவம் போகரின் கர்வமான நடையால் கலைந்தது. அவர்கள் கண் விழித்ததோடு போகருக்கும் காட்சி அளித்தனர். திடுக்கிட்ட போகரிடம், நாங்கள் காலாங்கிநாதரின் மாணவர்கள், பல பல யுகங்களாக எங்களை மறந்து தவம் செய்தபடி இருக்கிறோம் என்றார்கள். அத்தனை யுகங்களும் சில நாட்கள் கடந்தது போலத்தான் இருக்கிறது என்று அவர்கள் கூற போகருக்கு அது ஆச்சரிய அதிர்ச்சியாக்கியது. அப்படியானால் அவர்கள் தவத்தை எவ்வளவு பெரிய விஷயமாக கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த நொடி தான் கற்ற தாது வித்தையெல்லாம் மிக அற்பமானது என்கிற எண்ணம் ஏற்பட்டு அவரது கர்வமும் அடங்கியது. அதை அறிந்த அந்த சித்த புருஷர்கள் போகருக்கு பல சித்த ரகசியங்களை போதித்தார்கள். ஒரு சித்தர் போகர் மீது பெரும் கனிவு கொண்டு அமிர்த மணிப்பழம் என்னும் தேவ கனி மரம் ஒன்றை அந்த வெளியில் காட்டி அதன் பழங்களை உண்ணச் சொன்னார். அதை உண்டால் ஆயுள் முழுக்க பசிக்காது, நரைக்காது, முதுமை உண்டாகாது. இதில் உள்ள பழத்தை உண்டுவிட்டே இங்குள்ளோர் காலத்தை வென்று தவம் செய்கின்றனர் என்று கூறிட போகர் அந்த கனிகளை உண்டு உடம்பின் பிணியாகிய பசி, தாகம், மூப்பு என்கிற மூன்றிலிருந்தும் விடுதலை பெற்றார். இப்படி படிப்படியாக முன்னேறிய போகருக்குள் சில விசித்திரமான எண்ணங்களும் ஏற்பட்டன. அவை முழுக்க முழுக்க மனித சமுதாயம் தொடர்பானவையே. ஒரு உயிர் எதனால் மனித பிறப்பு எடுக்கிறது? அப்படி பிறக்கும்போது அது எதன் அடிப்படையில் ஏழையின் வயிற்றிலும் பணக்காரனின் வயிற்றிலும் பிறக்கிறது? இறப்புக்கு பின் கொண்டு செல்வது எதுவும் இல்லை என்று தெரிந்தும் வாழும் நாளில் மனிதன் ஏன் ஆசையின் பிடியிலேயே சிக்கி கிடக்கிறான்? எவ்வளவு முயன்றும் அவனால் மரணத்தை ஏன் வெற்றி கொள்ள முடியவில்லை? இப்படி பலவித கேள்விகள் போகரை ஆட்டி படைத்தன. மொத்தத்தில் மனித சமூகமே வாழ தெரியாமல் வாழ்ந்து விதியின் கைப்பாவையாக இழுத்து செல்லப்படுவது போல உணர்ந்தவர் மனித சமூகத்தை காப்பாற்றியே தீர வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். இதனால் தான் அறிந்த மருத்துவ மூலிகை ரகசியங்களை நூலாக எழுதினார். அவைதான் போகர் 7000, போகர் நிகண்டு, 17000 சூத்திரம், 700 யோகம் போன்றவை. இவர் உள்ளத்தில் மனித சமூகத்தை நோயின்றி வாழ வைக்கும் அரிய குறிப்புகள் தோன்றின. அதே சமயம் இவருக்கு எதிர்ப்பும் தோன்றியது. பல சித்த புருஷர்கள் இவரை பெரிதும் எதிர்த்தனர். சித்த ரகசியங்களை எழுதி வைப்பது ஆபத்து என்றனர். மனிதன் அனுபவிக்க வேண்டிய கருமங்களை முற்றாக நீக்க முயற்சிப்பது இயற்கைக்கே ஊறு விளைவிக்கும் என்றெல்லாம் புகார்கள் கூறினர். போகர் அவற்றை காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. சஞ்சீவி மூலிகை,
ஒருவர் கையிலும் அகப்படாதபடி விலகி ஓடும் இயல்பு உடையது. இதை அறிந்த போகர் அதை ஒரு மந்திரத்தால் கட்டி பின்பு அதை கைப்பற்றி காட்டினார். அந்த மந்திரம் தம்பனா மந்திரம் எனப்படுகிறது. இன்றும் காடுகளில் மூலிகை தேடிச் செல்வோர் தம்பனா மந்திரத்தை மானசீகமாக உச்சரித்து காணப்பெறாத மூலிகைகளையும் கண்டு அதை கைப்பற்றுவர். அமிர்தத்துக்கு இணையான ஆதிர சத்தையே இவர் கண்டறிந்தார் என்பர். அதை கொண்டு இரும்பை தங்கமாக்கலாம். ஆதிரசமோ அமிர்தமோ தேவர்களுக்கே உரியது. அசுரர்களோ மானிடர்களோ அதை உண்டால் அதனால் உலகம் அழிந்துவிடும், அபாய நிலை உருவாகும் என்று பல சித்த புருஷர்கள் அஞ்சினர். தங்கள் அச்சத்தை தட்சிணாமூர்த்தி ஆகிய சிவபிரானிடம் கூறிட சிவபிரானும் அவர்களது கவலையை நீக்கும் மூலமாக போகரை அடைந்து அவர் அறிந்து எழுதிய அவ்வளவு ரகசியங்களையும் கேட்டார். போகர் எழுதியதை போகர் போல ஒரு சித்தரால் அன்றி சராசரி மனிதர்களால் விளங்கி கொள்ள இயலாது என்பதை அதன் மூலம் அறிந்த அவர் போகரின் முயற்சியை ஆசீர்வதிக்கவே செய்தார். அதன்பின் இவர் புகழ் பல மடங்கு பெருகியது. பலரும் இவரிடம் வந்து கற்பங்கள் குளிகைகள் பெற்று சென்றனர். மொத்தத்தில் மனித சமூகத்தை இம்மண்ணில் உள்ள பொருட்களை கொண்டே தேவர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் இணையாக ஆக்கினார். அண்டை நாடான சீன தேசமும் நமது நாவலன் தீவாகிய பாரத தேசமும் புவியியலில் அநேக ஒற்றுமைகள் கொண்டிருந்தன. இதனால் மூலிகை செல்வங்கள் இவ்விரு தேசங்களில்தான் மிகுந்து காணப்பட்டது. எனவே வான்வழியாக அடிக்கடி சீன தேசம் சென்று வருவது போகரின் வழக்கமாகியது. அங்கே போ யாங் என்ற ஒரு சீன யோகியின் உடம்புக்குள் கூடுவிட்டு கூடுபாயும் முறையில் புகுந்து சீனராகவே வாழ்ந்தார் என்றும் ஒரு கதை உண்டு. சீனர்கள் இந்தியர்களில் இருந்து உணவு பழக்க வழக்கங்களில் பெரிதும் வேறுபட்டவர்கள். இந்திய உணவில் எண்ணெய், கொழுப்பு சத்து, காரம், புளிப்பு, உவர்ப்பு என்றெல்லாம் பல சுவைகள் உண்டு. சீனர்களிடம் அப்படி இல்லை. அவர்களது உணவு முறை ரஜோ குணத்தை தூண்டுவதாகவும் எலும்பு நரம்பு இவைகளை வலுவாக வைத்து கொள்ளத்தக்கதாகவும் இருந்தமையால் அவர்களிடம் பல வித்தியாசமான பயிற்சி முறைகள் இருந்தன. அதில் ரஜோலி என்னும் யோக முறையும் ஒன்று. போகர் அதை ஆர்வத்துடன் பழகிடும் போது தலையில் அடிபட்டு அவருக்குள் அவர் பற்றிய அவ்வளவு எண்ணங்களும் மறைந்து போன பின்னர் அவரை தேடிக்கொண்டு வந்த போகரின் மாணாக்கர்களில் ஒருவரான புலிப்பாணி போகரின் நிலை கண்டு கலங்கி அவரை தன் முதுகில் சுமந்து கொண்டு இந்தியா திரும்பினார் என்றும் சொல்வர். அதன்பின் குருவுக்கே அவரிடம் கற்றதை உபதேசித்து அவருக்குள் மீண்டும் பழைய எண்ணங்களை தோற்றுவித்தார். ஒரு சீடன் குருவுக்கு உபதேசிப்பது என்பது காரிய பிழையில் முடிந்து முடிவில் அவனையே சாபத்திற்கு ஆளாக்கிவிடும் என்பதால் புலிப்பாணி போகரின் தண்டத்திற்கு உபதேசிப்பது போல போகருக்கு உபதேசித்து போகரை மீண்டும் நிலைநிறுத்தினார். அதன்பின் போகர் ஒரு புத்துயிர்ப்போடு எழுந்தார். பலவித அனுபவங்களால் பழுத்த ஞானியாகிவிட்ட அவர் இறுதியாக வந்து சேர்ந்த இடம்தான் பழனி. அங்கேயே முக்தியும் அவருக்கு கிட்டியது. மொத்தத்தில் போகர் என்றால் நவநாயகர் என்று கூறலாம். அகஸ்திய முனிவர் போக சித்தரை சீன தேசத்தவர் என்று கூறுகிறார். புலிப்பாணியின் குரு என்றும் இவருடைய தாய் தந்தையர் சீனாவில் பெண்களுக்கு துணிகள் வெளுத்து கொடுத்து பிழைத்து வந்தனர் என்றும் அகத்தியர் கூறுகிறார். போகர் திருமூலர் காலத்தினை சேர்ந்தவர் என்றும் பழனிமலையில் வசித்து பழனி தண்டாயுதபாணி சிலையை நவபாஷான கட்டில் தயாரித்தார் என்றும் அவருடைய வரலாறு பேசப்படுகிறது. போக முனிவர் தமிழில் ஏராளமான நூல்களை இயற்றியிருந்த போதும் அவற்றை விட அதிகமாக சீன மொழியில் எழுதியுள்ளார். போகரின் நூல்கள் யாவுமே அமுதமாகும் என்று காக புஜண்டர் தமது பெருநூல் காவியம் 144வது பாடலில் கூறியுள்ளார். போக சித்தருக்கு 63 சீடர்கள் இருந்தனர். இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திர சக்தியை பெற மேருமலையின் அருகில் இருக்கும் நவநாத சித்தர்கள் சமாதியை அடைந்தார். 9 சித்தர்களும் போகருக்கு தரிசனம் தந்தனர். போகரும் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திர வித்தையை கற்றுத்தருமாறு கேட்டார். தகுதியுள்ளவர்களுக்கு காயகல்ப முறையை சொல்லிக் கொடு. அவர்களை நீண்டகாலம் வாழவை. மரணம் அடைந்தவர்களுக்காக மனதை குழப்பிக் கொள்ளாதே என்று அறிவுரை கூறினர். அதுவரையில் போகர் அறிந்திராத காயகல்ப முறைகளையும் கற்றுக் கொடுத்து மறைந்தனர்.
போகர் தன் கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தார். கொஞ்ச தூரத்தில் ஒரு புற்றிலிருந்து ஒலிக்கற்றை ஒன்று புலப்பட்டது. அந்த ஒலியை தொடர்ந்து புற்றின் முன் போய் நின்றார். யாரோ ஒரு சித்தர் இந்த புற்றின் உள்ளே தம் தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த போகர் அந்த புற்றை வலம் வந்து அதன் அருகிலேயே ஆசனம் போட்டு அமர்ந்து கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். நீண்ட நேரமானது. போகரின் தியானத்தால் புற்றில் இருந்த சித்தரின் தியானம் கலைந்தது. உடனே அவர் புற்றை உடைத்து கொண்டு வெளியில் வந்தார். போகர் தங்களை தரிசித்ததில் வாழ்வின் பெரும் பயனை அடைந்தேன் என்று கூறினார். சித்தர் அங்கிருந்த மரங்களில் ஒன்றை காட்டி, போகா, அந்த மரத்தின் பழங்களில் ஒன்றை சாப்பிட்டால் போதும், ஆயுள் முழுவதும் பசிக்காது, முடி நரைக்காது, பார்வை மங்காது. இவ்வளவு ஏன்? எல்லோருக்கும் அச்சம் தரும் முதுமை என்பதும் வரவே வராது. தவம் செய்பவர்க்கு ஏற்ற துணை செய்யும் என்றார். போகர் அந்த பழத்தை சாப்பிட்டார். பழத்தின் சுவையில் தன்னையும் மறந்தார். சித்தர் புலித்தோல் ஆசனம் ஒன்றை கொடுத்து, இது உனக்கு தவம் செய்ய உதவும் என்றார். அந்த சமயத்தில் பதுமை ஒன்று அவர் எதிரில் தோன்றவே, போகா, இனி உனக்கு தேவையானவைகளை இந்த பதுமை சொல்லும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் தியானத்தில் மூழ்கிவிட்டார். பதுமை மூலிகை ரகசியங்கள், போகருக்கு உயிரின் தோற்றம், அது உடல் எடுக்கும் விதம், அந்த உடலில் அது படும் துன்பம் ஆகிய நிலைகளை தெளிவாக உணர்த்தியது. அதை கேட்டு ஆச்சரியத்தில் இருக்கும்போது பதுமை வந்தது போலவே மறைந்தும் விட்டது. பொதிகை மலை சாரலில் போகர் தங்கியிருந்த போது ஒரு நாள் இரவு உணவு சமைத்து உண்ட பின் நீர் வேட்கையால் அருகிலிருந்த சிற்றூருக்கு சென்றார். ஒரு வீட்டு திண்ணையில் கும்பலாக அந்தணர்கள் அமர்ந்து வேதம் ஓதிக்கொண்டிருந்தனர். போகர் அவர்களிடம் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டார். யார் நீ? அப்பாலே போ, அருகில் வந்தாலே நாற்றம் அடிக்கிறது என்று எரிந்து விழுந்தனர். போகர் அவர்களின் அறியாமையை கண்டு அவர்களுக்கு பாடம் புகட்ட நினைத்து அந்த வழியாக வந்த பூனை ஒன்றின் காதில் போகர் வேதத்தை ஓதிவிட்டார். பூனை நன்றாக உட்கார்ந்து கொண்டு உரத்த குரலில் வேதத்தை ஓதத் தொடங்கியது. அந்தணர்கள் தாங்கள் அறியாமல் செய்த அவமதிப்பை பொறுத்து அருளும்படி வேண்டினர். ஐயனே, எங்கள் வறுமை அகல தாங்கள் வழி செய்ய வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டனர். போகர் அவர்களுடைய வீடுகளில் இருந்த உலோகங்களால் ஆன பொருட்களையெல்லாம் தன்னிடம் இருந்த ஆதி ரசத்தால் பொன்னாக மாற்றி அவர்களை மகிழ்வித்தார். போகர் தவம் செய்து முடித்த ரசமணி குளிகைகளின் ஆற்றல் கண்டு மிகவும் வியப்படைந்தனர். அதே போல குளிகைகளை செய்து மற்ற சித்தர்களுக்கும் அளிக்க வேண்டுமென்று ஆவல் கொண்டார். அதற்காக ரோமாபுரி சென்று மிக தூய்மையான ஆதிரசம் கொண்டு வரவேண்டுமென்று நினைத்தார். உடனே குளிகைகளில் ஒன்றை வாயில் போட்டுக்கொண்டு ரோமாபுரியில் தோன்றி அங்கு இருந்த ரச கிணற்றை தேடி பிடித்தார். ரசத்தை சுரை குடுவையில் நிரப்பிக்கொண்டு விண்ணில் தாவினார். அதன் பிறகு ஆதி ரசத்துடன் விண் மார்க்கமாக பொதிகை மலைக்கு வந்து சேர்ந்தார். தஞ்சையில் பிரகதீஸ்வரர் ஆலய லிங்க பிரதிஷ்டைக்காக காக்கையின் கழுத்தில் ஓலை ஒன்றை கருவூராக்கு அனுப்பினார். கருவூரானும் அதன்படியே செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து முடித்தார். போகர் தட்சிணாமூர்த்தி உமைக்கு அருளி செய்த ஞான விளக்கம் ஏழு சச்சத்தையும் ஏழு காண்டமாக்கி தமது மாணவர்களுக்கு உபதேசித்தார். மற்ற சித்தர்கள் இறைவன் உபதேசித்ததை வெளியில் சொல்வது குற்றம் என்று கூறி இத்தகைய செயலை அவர் உடனே நிறுத்தியாக வேண்டும் என்று தட்சிணாமூர்த்தியிடம் முறையிட்டனர். தட்சிணாமூர்த்தி போகரை அழைத்து விசாரிக்க ஆரம்பித்தார். போகரே, நீர் பூனைக்கு நான்கு வேதங்களையும் உபதேசித்து ஓதச் செய்தீர். சிங்கத்திற்கு நாணம் கொடுத்து அரசனாக்கினீர். மேருமலைக்கு சென்று தாதுக்களை கொண்டு வந்தீர். ரோமபுரி சென்று ஆதிரசம் கொண்டு வந்தீர். இதையெல்லாம் விட நாம் உமாதேவிக்கு கூறிய தீட்சை விதி, யோக மார்க்கம் எல்லாவற்றையும் ஏழு காண்டமாக உருவாக்கி உள்ளீராமே. நீர் செய்த நூலை சொல்வீராக எனக் கேட்டு போகரின் நூலாழத்தினையும் பொருட்சிற்பத்தையும் உணர்ந்து மகிழ்ந்து வாழ்த்தினார். போகர் பழனிமலையில் கடும் தவத்தில் ஈடுபட துவங்கினார். அவருடைய தவத்தின் பயனாக முருகப்பெருமான் அவர் முன் காட்சியளித்தார். அப்பொழுது போகரிடம் முருகப்பெருமான் பழனிமலையில் தன்னை மூலவராக வடிவமைத்து விக்கிரகமாக செய்து அதை எப்படி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதையும் கூறி காரிய சித்தி உபாயத்தையும் சொல்லி மறைந்தார். போகர் கனவில் முருகப்பெருமான் சொன்னபடியே நவபாஷாணம்
என்னும் 9 விதமான கூட்டுப் பொருட்களை கொண்டு பழனி ஆண்டவர் தண்டாயுதபாணி சிலையை செய்து முடித்து அவர் சொன்ன வண்ணமே பிரதிஷ்டை செய்தார். பழனிமலை இறைவன் திருமேனியை தழுவி ஊறி வந்த பஞ்சாமிர்தத்தையே உணவாக கொண்டார். 9 விதமான விஷங்களை முயன்று கூட்டி உருவாக்கிய திருமேனியில் ஊறிய விபூதியும் பஞ்சாமிர்தமும் போகருக்கு உள்ளொலியை பெருக்கியது. இதே மாதிரியான நவபாஷண மூர்த்தியான திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரனை உருவாக்கியவரும் போகரே என்றும் கூறுவதுண்டு. பழனியில் சில காலம் வாழ்ந்த போகர் அங்கேயே சமாதி அடைந்தார். அவரது சமாதி பழனி ஆண்டவர் ஆலயத்தின் உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் உள்ளது. போகர் பூசித்து வந்த புவனேஸ்வரி அம்மையின் திருவுருவம் பழனி ஆண்டவர் சன்னதியில் இன்றும் உள்ளது. போகரின் சமாதி அமைந்துள்ள இடத்திற்கும் புவனேஸ்வரி அம்மன் சன்னதிக்கும் இடையே சுரங்கப்பாதை ஒன்று இருப்பதாக கூறப்படுகிறது. இங்கு கூறப்பட்ட வரலாற்று செய்திகள் அனைத்தும் சதுரகிரி தல புராணத்தில் கூறப்பட்டவை. இந்த பதிவில் போகரின் வாழ்க்கை வரலாறு பற்றியும் அவருடைய சிறப்புகள் பற்றியும் தெளிவாக பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தங்க தமிழச்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திப்போம். நன்றி.